ஆல்மோஸ்ட் முன்னாடி வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட ஆச்சு. ஒரு வருஷம் இப்போ வீட்டில் கொஞ்சம் இடம் பிடிச்சேங்க. நான் உங்க பாருங்களா சேர்ந்து வச்சாங்க. எங்க தாத்தா இருக்கும் போதே எங்களுக்கு வீடு கட்டி ஒரு நிலம் கொடுத்தாங்க, ஒரு கண்ணி கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தாத்தா இறந்தாச்சு, ஆயாவும் வயசாச்சு. இப்ப மாமாங்களும் சேர்ந்து ஊருக்காரங்களும் சேர்ந்து பொது நிலத்துல இருக்கு வீடு காம்பன் சோரில் எடுத்தே ஆகணும், இடிச்சு ஆகணும்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே நாங்களும் விட்டுட்டோம், இடிக்கிறதா அவங்களும் இடிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறமா எல்லாம் சேர்ந்து ஊருக்காரங்க மாமாங்கள்லாம் சேர்ந்து அத்தையங்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்துன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. தம்பி மேலே கையை வச்சுட்டாங்க, கண்ணிக்கிட்ட வந்து வரிசையில் தள்ளி போட்டுட்டாங்க. போய் தம்பி கேட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்கெல்லாம் வச்சாங்க, காலையிலேயே வச்சு அடித்தாங்க. அப்புறம் அம்மாவை நினச்சிட்டு தான் வீட்டில் விளக்கேற்றி இந்த பிரச்சனை நீங்கள் லாசினா நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லி அவனே கும்பிட்டுக்கிட்டோம். அம்மாவை நினச்சி வீட்டில் தான் விளக்கேற்றி கும்பிட்டான். அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. இப்போ நிலமும் பத்திரம் ஆயிடுச்சு தம்பி பேருக்கு. பேக்கரி நடத்திட்டு வந்தோம். அங்கே போயிட்டு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்தில் ஒரு 6 மாதம் நடத்தினோம் கடை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஞாபகம் மாறின மாதிரி ஆயிடுச்சு. நாங்களும் எங்கேயோ கூட்டின்னு போனாங்க. அவங்க அம்மாவும் தம்பியாங்களாம் ஒரு தான் கூட்டிருந்தாங்க. 5000 கேட்டாங்க, நாங்கள் ஒத்துக்கல. நான் எங்கேயும் போகல அதுக்கு முன்னாடி. அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோங்க ஹாஸ்பிட்டலில். அப்புறம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். எங்கள் தம்பி தான் கூட்டின்னு வந்தோம். இங்கே ஃபஸ்ட் டைம் வரும்போதே எங்களுக்கு அருள் கிடைக்கல, அம்மா வாக்கு கிடைக்கல, போயிட்டோம். திரும்பி இன்னொரு டைம் வரும்போது நானும் எங்கள் தம்பி தான் வந்தோம். அப்போ அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு செய்வன தான் வச்சுருக்காங்க, உயிரை வாங்கணுன்னே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் தம்பி எங்கள் அக்கா மாங்காயத்தை காப்பாற்றி கொடுத்தா நான் தாலி செஞ்சு போகிறேன் அந்த அம்மாவுக்குன்னு சொன்னால் இன்றைக்கி நான் முடி கேட்டுனா செலுத்திருக்கேன். இன்னி வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாரு. இப்போது 2 நாளுக்கு முன்னே ரொம்ப அவராக மனசு அடைஞ்சு திரும்பி எனக்கு பழையபடி ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி என்னாவோ ஏதோ தானே திரும்பி வந்தேன் அம்மாக்கிட்ட. என்ன ஊர்? ஒம்பலகட்டு, கிருஷ்ணகிரி பக்கம், 15 கிலோமீட்டர் தள்ளி வில்லேஜ் ஒம்பலகட்டு. ரொம்ப உயிருக்கு பிரச்சனை இருந்து தன்னுடைய கணவனுக்கோசரம் போராடி எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய கணவனோட உயிரை காப்பாற்றி கொடுத்தனால மதுரகாளியம்மனுக்கு மங்களியமும் புடவையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாள். இனி நாள் அம்மையை எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இதுபோல் சில சில காரியங்கள் எல்லாம் அம்மன் நடத்தி கொடுத்துட்ருக்காள். நான் நடத்தலை, சொல்கிற வார்த்தைகள் மட்டும்தான் இருந்தது. மிச்சதெல்லாம் அவளுடைய வார்த்தைகள் தான். எனக்கு வந்த பேரும் புகழும் அந்த அம்மனுக்கே போய் சேர்ப்பேன். என் நான் எதுவும் பெருசாக செய்யலை. இதுபோல் என்னோடய பக்தர்கள் எல்லாருமே நல்ல முறை நல்லாவான மனமாற வாழ்த்துகிறேன் அனைவருக்கும்.